பத்து பூஜையில் குறுக்கால வந்தது யாருடா? டேய், என்னடா ஓடி வந்துட்டீங்களா? கத்தாதரா. டேய் மாமா, காசு எவ்வளோ வச்சிருக்க? பேசாம ஒரு மாசம் ஹோட்டல்ல ரூம் போட்டுரு. என்னடா சொல்ற? போலீஸ் ரேடியோ பேப்பர்ல போட்டோ வந்துச்சுன்னா மானம் போயிருண்டா. புத்தி எங்க போகுது பாரு அவனுக்கு. ஹேய், இவ்ளோ ரிஸ்க் எடுத்து ஓடி வந்திருக்காங்க, பேசாம நாமளே அவங்களுக்கு அதே ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிரலாமே. மச்சி, நீ சொன்னது சூப்பர்ல. கல்யாணம் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல மச்சான். முதல்ல லீகலா எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட் வேணும். உங்க அப்பா சிஇஓ, இவங்க அப்பா காலேஜ் கரஸ்பாண்டன்ட், ரெண்டும் பெரிய தலைங்க. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல நம்மளை தான் பண்ணிட்டா கடத்தல் கல்யாணம் நண்பர்கள் உணர்ந்து நம்மளை தான் மச்சான் பிடிப்பாங்க. லீகல் மாரல் சப்போர்ட்டா? நான் வேணும்னா என்னோட அங்கிளை கூப்பிட்டுமா? உங்க அங்கிள் போலீஸா? இல்ல, சென்னையிலே பெரிய கிரிமினல். ரவுடியா? ஏய், லாயர்னு சொல்ல வந்த தி கிரேட் அட்வகேட் சுந்தரமூர்த்தி. ஹலோ. ஹலோ அங்கிள், நான் மதுமிதா பேசுறேன். ஹேய் மதுமிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஜெயிலுக்கு போறேன். ஹா, ஜெயிலுக்கா? ஜெயிலுக்கு போனா தான் நம்ம பெயில் எடுக்க முடியும். உள்ள கிளையண்ட்டை பார்க்க போறேன், அதுதான் நம்ம அங்கிளோட ப்ரொஃபஷனு. ஓ, ஹஸ்பண்ட் கும்கி பாண்டா எப்படி இருக்கிறான், என்ன ப்ராப்ளம் பண்றானா சொல்லு. டிரைவர்ஸ் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிடுறேன். அப்படி நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அங்கிள். என்ன புஜ்ஜிம்மா? என் ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேர் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. ஸோ அவங்கள நீங்கள் தான் கொஞ்சம். சரி ஓகே, நான் ஒரு 9:30 அங்கே வரேன். ஓகே. என்னங்க ஃபோன் அடிக்குது பாருங்க. ஐயோ, ஃபோன் எடுத்தா என்ன மனுஷனுக்கு? ஹலோ. என்னம்மா, நீ சொன்ன ஃப்ளைட்ல சௌமி வரவே இல்லையே? ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டானா இல்ல டிரான்சிட்ல விட்டாளா? வரலையா? சிதா, நீ ஒழுங்கா பாத்தியா? நான் என்ன போய் சொல்லிட போறேன்? நான் தான் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணோம். இல்லம்மா, எந்த அவ வரதே இல்ல. அபுதாபி டிரான்சிட்லயே சௌமிய செக் இன்னே பண்ணல. செக் இன் பண்ணலையா? சரி சரி, நான் என்னன்னு பாத்துட்டு போ. என்ன என்ன? சீதா ஃபோன் பண்ணிருந்தான். நம்ம சௌமி அபுதாபி டிரான்சிட்ல செக் இன்னே பண்ணலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவ ஃப்ளைட் மிஸ் பண்ணிருப்பான்னு. ஹலோ டிசைன், நேற்று நம்ம சௌமியா அவர் நெதர்லாண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு வச்சு இல்லையா, அவள் அங்கே போய் சேரலையா? இமிக்ரேஷன் செக்லிஸ்ட்லையா பேர் இல்லையா? எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு, என்ன இதுன்னு கொஞ்சம் பார்க்குறேன். 10 minutes டைம் கொடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். 10 minutes டைம் கேட்குறாங்க, பார்த்து சொல்கிறேன். ஹலோ ஹலோ, சௌமியா சென்னையில் செக்இன் பண்ணிட்டு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்கேன். என்னவண்ணா? நான் நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் சென்னையில் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், வேணும்னு பிளான் பண்ணி மிஸ் பண்ணிட்டேன்னு அப்பவே நினைச்சேன். நீ ஒன்று செய், அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணு, அந்த மைக் மைக் இருக்கானே அவனோட வீட்டு அட்ரெஸ் வாங்க. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார், ஏற்கனவே நமக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு சார். சார் ப்ளீஸ், இப்போ அதை எதையும் மனசில் வச்சுக்காதீங்க சார். ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் சார். என்ன என்னாச்சு? ஆஹா, கவலைப்படாதீங்க ரகுநாதன், சௌமியா நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, அவ எனக்கும் பொண்ணு மாதிரி தான். ஷூர் சார். தேங்க் யூ சார். ஹி இஸ் மிஸ்டர் ஜெயபிரகாஷ், வணக்கம். இன்ஸ்பெக்டர் போலீஸ், சேலையூர். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ஒன்றும் இல்லை சார், ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பேசணும். உங்கள் பையன் மைக். வாட்ஸ் ஹேப்பன் டு மைக்? ஆக்சிடென்ட்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பையன் மைக் ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு பொண்ணை தூக்கிட்டான். சரினா சுத்தி மேலே போமா?
நான் போக மாட்டேன். போலீஸ் அங்கிள் வந்திருக்காரு, உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாரு. மேல போ. காலேஜ் ஃபங்க்ஷனில் மைக் ஒரு பாட்டு பாடி ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றினானே, அவள் பேர் என்ன? பேர் சௌமியான்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்ப்பா? சரி, நீ மேலே போ. ஓகேப்பா. சாரி சார், இவ்வளோ தூரம் போகும்னு எதிர்பார்க்கல. நான் முன்னாடியே கண்டிச்சு வச்சிருக்கணும், சரியாக பார்க்கல. ஆக்சுவலி உங்கள் பையன் எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். சாரி. இல்லை சார், எங்கள் மேலே தப்பு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது தெரியுமா அவங்க எங்கே இருக்காங்கன்னு? இந்தாங்க. தேங்க்ஸ்மா. சார், என் பையனுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் ஏதாவது க்ளூ கொடுத்தா தான் அதை வச்சு நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். உங்கள் பையன் ரெகுலராக போகிற இடம் அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நம்ம பெங்களூர் கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிருப்பானோ? அடையாரில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு. அருண், அருண். சார், அடையாரில் ஒரு மேரிட் கப்பல் இருக்காங்க சார். அருண் அண்ட் அட்ரஸ் இருக்கா? ஃபோன் நம்பர் இல்லை? எஸ்எம்எஸ் பண்ணுங்க. எஸ்எம்எஸ் பண்ணுறேன். நான் 1 ஹவருக்கு ஒரு தடவை உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஒருவேளை மைக் அதுக்குள்ளே உங்களுக்கு லைனில் வந்துட்டான்னா என்னை காண்டாக்ட் பண்ணணும். ஓகே சரியாமா? ஷுவர் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார். ஹாய் பட்டு குட்டி. வாங்க. எப்படி இருக்கீங்க? தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங் அங்கிள். யூ ஆர் டோட்டலி. ஹாய் சார். ஹாய். அத பத்தி சொல்லத கூப்பிட்டேன். உட்காருங்க. போடா. உட்காருங்க சார். உட்காருங்க அங்கிள். ஏய் கும்கி பண்டா, நீ என்ன தோறியா? அங்கிள், நான் சொன்னல அந்த லவர்ஸ் மைக் அண்ட் சௌமியா, இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ட்ரூவா லவ் பண்றாங்க. திடீர்னு இவங்க அப்பா இவளை ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் அனுப்ப ட்ரை பண்ணாரு. அப்ப பார்த்து இவன் ஏர்போர்ட்லேருந்து இவளை தூக்கிட்டு வந்துட்டான். ஏர்போர்ட்லயே தூக்கிட்டியா? பட்டுக்குட்டி, நீ ஒரு நல்ல காரியம் செய்யறனா நான் உனக்கு கை கொடுத்து தூக்கி விடுவேன். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. உன் பேர் என்னம்மா? மைக்கேல் சார். உங்க அப்பா பேரு? ஜோசப் சார், ட்ரிபிள் டாட்ஸ் கம்பெனியோட CEO. ஓ, ஐடி கம்பெனி. நீமா? ஜெரும் காலேஜ் கரஸ்பாண்டன்ட். ஜெருமோட பொண்ணா நீ? இல்ல, காலேஜ் கரஸ்பாண்டன்ட்டோட பொண்ணு. அதான பார்த்தேன். நீ வீட்டுக்கு போயிடு. நீ அடுத்த ஃப்ளைட்ட புடிச்சின்னு படிக்கிறது ஊர் போய் சேர். எனக்கு கோர்ட் சார். சார் சார் சார், கப்பு சுட இருக்கு. டபுள் ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க. ஓகே, சிட் டவுன். அதுக்கப்புறமா பௌவா மாறிடும், ரெண்டு பேரும் ஸ்பிளிட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அனாவசியமா திஸ் இன்னசென்ட் கேர்ள் மாட்டிக்குவா. நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார். அவ்ளோ ஸ்ட்ராங்க? ஆமா சார். யூ குட் கேர்ள். நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அங்கிள். ஓ, நீ ஸ்ட்ராங் தான். அப்போ கல்யாணம் தான்? கண்டிப்பா, அதுவும் இன்னைக்கு மார்னிங் 11:30 குள்ளே கல்யாணம் பண்ணி ஆகணும் ப்ளீஸ். மது, டைம்ல நீ ஃபிக்ஸ் பண்ணாத. இதுக்கு முன்னாடி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. டேய், நீ என்ன பண்ற? என் அசிஸ்டண்ட கூப்பிட்டுக்கிறேன். கமிஷனர் ஆபீஸ்ல இவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணு. நீ என்ன பண்ற? தாலி பூ பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லெட்ஸ் டூ த மேரேஜ் ரூபாவதி. யெஸ், ரூபாவதி.